ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நான் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து ஒரு காம்போ. இதில் வந்து புதுசு புதுசாக நேமில் வந்து நிறைய ரைஸ்லாம் இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வாங்கி பார்ப்போம் அப்படின்றக்காக இந்த காம்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் பச்சடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் வந்து பச்சடி இது தான் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாங்காயெலாம் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி என்ன ரைஸ் நான் ஆக்க போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா, மாப்பிள்ள சம்பா அந்த அரிசியில் தான் வந்து இன்றைக்கி நான் குக் பண்ண போகிறேன். இது வந்து இப்போ தான் வாங்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்குறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம மதியானம் ஆக்க போகிறோம் அப்படின்னா காலையிலே நல்லா ஊற வச்சுட்டா தான் வந்து சீக்கிரம் குக் ஆகும். நான் வந்து இமீடியட்டாக வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஆனால் இது வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம நார்மலாக சாதத்துக்கு 3 விசில் விடுவோம். இது ஊற வைக்காதனால இதுக்கு வந்து நான் ஒரு 10 விசில் கிட்டே விடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்போ தான் அது வெந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ரைஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சுட்டு குக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பீக்கங்காய் பச்சடி செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ பீக்கங்காய் பச்சடிக்கு வந்து எப்பயும் போல் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் எல்லாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து பீக்கங்காயை போட்டுட்டு மசாலா குழம்பு மசாலாவும் தேவையான மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு வந்து நான் சிறுபருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ சிறுபருப்பு வந்து நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லது. இந்த பீக்கங்காய் பச்சடியில் வந்து நான் புளி சேர்க்கலை. அதுக்கு பதில் மாங்காய் இருந்தனால அது சேர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு மாங்காவை நல்லா பரட்டிட்டு, இப்போ இதுக்கு நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா மிளகாய் பொடி. மிளகாய் பொடி வந்து மிளகாய் பொடி உப்பு இது ரெண்டு மட்டும் சேர்த்துடலாம். இப்போ மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி உப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வச்சுட்டோம்னா தான் அந்த பச்சடி நல்லா சூப்பராக ரெடி ஆகும். இதுக்கு வந்து 3 கரண்டிக்கிட்ட நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நல்லா அந்த கலர் கொடுக்கறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், தொக்கு பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அப்படியே தொக்கு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பச்சடி ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு வைக்கும்போது அந்த மாப்பிள்ள சம்பா ரைஸ் இருக்குல்லையே, அது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம நார்மலாக இந்த மாதிரி குழம்பு இது வச்சா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பச்சடி வச்சிட்டேன். பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 விசில் மேலே விட்டதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து குக் ஆச்சு. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குக் ஆகிருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரைஸு. ஸோ கண்டிப்பாக இப்போ தான் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரைஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்திங் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.